ஹே கைஸ், வெல்கம் டு எம்கே கிரியேஷன்ஸ். அண்ணா உங்க எம்கே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டே எப்போதான்டா இதை போட்டு தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்ட தி ஈவில் நன் அப்படின்ற பயங்கரமான கேமை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தனியாலாம் இந்த கேமை உட்காந்து கண்டிப்பாக விளையாடாதீங்க. அதுலேயும் ஹெட்செட்லாம் போட்டு விளையாண்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இதில் வர அந்த ஈவில் நன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேற லெவலாக வச்சு செய்கிறா. அவள் பயங்கரமான சூனியக்காரியாக இருக்கா. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருவா அப்படின்னே தெரியாது, திடீர்னு வந்து அந்த சுத்தியில் வச்சு நம்மளை அடிச்சிருவா. ஸோ ரொம்பவே பயங்கரமான கேம் தான் இந்த கேம். அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு மூணு சான்ஸ் தான் கிடைக்கும். ஸோ மூணு சான்ஸில் ஐ மீன் மூணு தடவை செத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கேம் ஓவர் ஆயிரும். ஸோ இந்த கேமை நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் கேம் தாங்க, ரொம்பவே பயங்கரமான ஹாரர் கேம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய கேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்குது. வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்துருக்குது. அண்ட் இதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரல, நம்மளோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கூலில் இருந்தாங்க வந்திருக்கு. அண்ட் இதில் உங்களோட பையனை புதுசாக நாங்கள் ஒரு சம்மர் கேம்புக்கு இன்வைட் பண்ணுறோம். ஸோ அந்த சம்மர் கேம்புக்கு காசுலாம் கிடையாது, அது ஃப்ரீ தான். ஸோ உங்கள் பையன் அங்கே வந்தான் அப்படின்னா வேற லெவலாக என்ஜாய் பண்ணுவான் சார். வெறித்தனமான சம்மர் கேம்ப்பு, நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் அப்படி இப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சரி ரைட்டு, ஓகே, படிப்பு சம்மந்தப்பட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவோம். பட் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த நன்னு நம்மளை என்னென்னலாம் போட்டு பாடா படுத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னங்க பேர் போட்டிருக்குது, ஆனா கிரை பேபியா. அடே அந்த பேர்லாம் எனக்கு வேணா, நான் என்னோட ஓன் நேமே சூஸ் பண்ணிக்கிறேன்டா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓன் நேம் கொடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓன் நேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேம் போடலாம், வழக்கம் போல் எம்கே அப்படின்னே போட்டலாம். நம்ம பேரை தானே போட முடியும், அந்த நன்றுட்டு அடி வாங்கினா குமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எம்கே வேணாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ சுனாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறான். டே சுனாப்பானா எதுக்கும் தயாராகிறான், கிளம்பியாச்சுங்க வேறு லெவலு. காரில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். மாமா எதுக்கு மிட் நைட்டில் போகிறோம், என்னடா இது ஆரம்பமே சரியில்லையே. ஆ வந்தாச்சுங்க ஸ்கூலுக்கு, ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸ்கூலு இருட்டாக தாங்க இருக்குது, என்ன இது யாரையுமே காணோம். ஆ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கதவு, டே கதவு தரோடா. ஓ இன்னங்க இறக்கி விட்டார் டிரைவரு. யோ டிரைவரு யாராவது இருக்காங்களா? அப்போ ஆ கதவு திறக்கிறாங்க. மேடம் வணக்கம். ஐயோ யோ இவ தான் நன்னா. டே 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 டிரைவர் போயில. ஐயோ யோ அவனும் போயிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அடியே இருடி கிளட்டு நாயே, உனக்கு இருக்குதுடி, உன்னை நான் சும்மா ஓட மாட்டேன்டி. இந்த சூனாப்பானா மேலேயே கை வச்சிட்டல. ஐ ஆம் சூனாப்பானா அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட்டா. அடே யாரா நீங்களாம், என்ன போய் ரூம்குள்ளே போட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க? ஓ இதான் நம்ம ரூம் போல், கொஞ்சமாச்சு ஸ்கூல் மாதிரி அங்கே இருக்குது, ஏதோ பாலடைஞ்சு ஜெயில் மாதிரி இருக்குது. க்ளோசெட்டில் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ சவுண்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓ இவதாங்க அந்த நன்னு, இதில் பார்க்குறதுக்கு நல்லா காமாக அமைதியாக இருக்குதா, நிஜத்தில் மட்டும் எதுக்கு பார்க்குறதுக்கு காண்டா மிருகமாக இருக்கான்னு தெரியலையே. ஓகே ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அடடே ட்ராப் டோரு, அந்த நன்னு கிளவி அப்படிக்கா வந்தா அப்படின்னா நம்ம இப்படிக்கா பூந்து போயிடலாம். ரைட்டு நல்ல விஷயம், அது அப்படியே இருக்கட்டும். ட்ராயர் இருக்குதுங்க, பட் ஆனால் ட்ராயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே கதவை திறந்து போயிடலாம். அடியே கேள்ட்டு நாயை எங்கடி இருக்கிற, தைரியமானவளாக இருந்தால் சுனா யூ வந்துட்டாங்க சொல்லி வாயமுள்ள வந்துட்டாங்க. நல்ல வேலை ட்ராப் டோரை பார்த்தோம். ஓகே ட்ராப் டோருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க போயிடலாம். இனங்க இப்படி வரா பூந்து, ஓய்யோ யோ இனங்க பூந்தெல்லாம் வரா, அடியே பூந்து வரக்கூடாதுடி ஆரர் கேம்னா, என்னடி நீ இப்படி இருக்கிற. ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒழிச்சிக்கலாம். இனங்க இது ஏதோ தீ எரிஞ்சிட்டு இருக்குது, வேணாம் அது முட்டு சேர்ந்து நினைக்கிறேன், அந்த பக்கம் நம்ம போக வேணாம். அட ஒரு சின்ன ஓடர் சின்ன ரவுண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். அவள் ரிவர்ஸில் வருவாளாம், இல்லைங்க போயிட்டா அந்த வந்தால் பூரா பாருங்கள். அடியே கிளவி ஆ போயிட்டாங்க அவ்வளோதான், கையில் ஒரு சுத்தியில் வச்சுருக்குறாங்க அதை வச்சு தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம். ஹைட் ஓ ஒழிஞ்சிக்கலாம் போல உள்ளக்க. ஓகே ஏன் இது என்ன ரூமு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சினேன். எங்க இது அந்த சூனியம் வைக்கிற இடம் மாதிரி இருக்குது, பயங்கரமான சூனியக்காரி பொம்பளையாக இருப்பா பழியவ, சரியான சூனியக்காரன் நன்னாதாங்க இருக்கிறா. ஓகே அங்கே அந்த பக்கம் போக வேண்டாம். டோர் இருக்குதுங்க, என்னங்க இது எல்லாமே காலியாக இருக்குது. ஓகே நாலு டோர் இருக்குதுங்க, நாலு திறக்கிறதுக்குள்ளே அவள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த டோரில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லையா இருக்குதா, இல்லை ஒன்றுமே இல்லை நினச்சேன், ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேன். அதைபடி பார்த்தீங்கன்னா இல்லை, பஞ்ச் ஆஃப் கீஸ் வேணுமா, டே நானே ஒரு கீ கூட இல்லாமல் இருக்கிறேன்டா. ஃபேன் ஆட், அடே எக்ஸிட் இருக்குது. ஓ சுவிட்ச் சீம்ஸ் செட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் டஸ் நாட் ரீச்சா. ஓ கரண்ட்டு வேணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட்டுக்கு நான் எங்கே போவேன், யாரை போய் கேட்பேன்,
கரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் திறக்கும் பஞ்ச் ஆஃப் கீஸ் வேணும் போல். ஏதோ இருக்குதுங்க மினுக்கு மினுக்குன்னு அதை எடுக்கிறதுக்குள்ளே அவள் வந்துடுவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேங்க. என்னது அது, என்னடா எடுக்கும், ஐயோ வந்துட்டாங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஒழிஞ்சிக்கலாம் ஒழிஞ்சிக்கலாம் ஒழிஞ்சிக்கலாம். அடியே கிளடி அங்கிட்டு போயிடுறி, தயவு செஞ்சு தவுண்ட வந்துடாதடி, தயவு செஞ்சு வந்துடாதடி வந்துடு, ஐயோ வந்துட்டாங்க அவ்வளோதான். முடிஞ்சு மண்டலே அடித்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. அந்த கிளவிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான். ஓகே ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஐ ஆம் சூனா பானான் ஐம் கோயிங் டு பி குட்டு. அப்போ தான் மூணு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது. அடுத்து ஒவ்வொரு தடவை தோக்கும்போது கூட்டிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லீவ் தி ஸ்கூல். ஓகே அங்கே ஒரு மாடிப்படி பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த ரூம் பக்கத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடிப்படியில் ஏறி போவோம். மாடிப்படியில் ஏறி மேலே போகலாம். மேலே போய் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்று மேலே இருப்பாளா, அந்த ஊருக்கா என்னங்க இவ எங்கே போனாலும் வந்துடுறா. வாடி 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 செல்லப்பட்டி வாடி 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 ஆ மேலே ஏறுக்குறாங்க. வருவாளா, வந்துட்டு தாங்க இருக்கிறா. ஐயோ போய் ஒழிஞ்சிக்கலாம். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சு. ஆ ஏதோ ரூம் இருக்குதுங்க, வேறு லெவலு கிளாஸ் ரூம் இருக்குது. ஓகே அவள் அப்படி வந்தா அப்படின்னா நம்ம இப்படி போயிடலாம். நல்லா தாங்க இருக்குது இங்கே கிளாஸ் ரூம்லாம், நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐயோ யோ மாட்டிக்கிட்டேன். ஆ ஆத்தாடி, டோரை திறக்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் போலங்க. இல்லாட்டி லாரி டயரில் மாட்டினே எலி மாதிரி நம்மளை சேர்த்து வச்சு நசிக்கிறது. ஓகே லாக்கர் இருக்குது. ஐயோ யோ முட்டுசந்து, முட்டுசந்தில் மாட்டிக்கிட்டேனே அடியே. முட்டா கழுவி வந்துடாதடி. ஆ போயாச்சுங்க, தப்பிச்சாச்சு வேறு லெவலு. எங்கெங்கே போனால், பின்னாடியே வந்தா அதோ அவதானங்க இது வந்தால் வர்றாங்க. ஆத்தாடி என்ன இவ்வளோ பயமாக பயமுறுத்திட்டுருக்குறா. ஓகே இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சு. ஐயோ லிட்டில் லாக்கர் ஆ வேறு லெவலு. பிக் லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. வர்றாளா அடியே, சூனியக்காரி இருக்கியாடி. ஆஹா காணுங்க, பயந்துட்டா. இந்த சூனாப்பானா கிட்டலாம் வர முடியுமா, வாய்ப்பே கிடையாது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வெளியே போகலாமா. திறந்தோன்னா வந்து டப்புன்னு அடிச்சிடக்கூடாது. சவுண்டெல்லாம் வச்சு லேண்டிங் அப்படின்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டு வச்சுலாண்டா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்மாக. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதில் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே மூணு தாங்க இருக்கும். ஐயோ திரும்பவும் அந்த முட்டு சந்துக்குள்ளே தாங்க வந்திருக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் மாடிக்கு போய் அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். போகலாம் போகலாம், போகிற வழியில் அவள் வந்துடாமல் இருந்தால் சந்தோஷமாக போயிடலாம். திடீர்னு வந்துடுறா, எங்கிட்டிருந்து வர்றான்னு தெரிய மாட்டேங்குது. படிக்கட்டு வந்து விட்டது. படிக்கட்டில் ஏறி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக வேகமாக போயிடலாம். மேலே வந்தாச்சுங்க, மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏதோ ஏதோ இருக்குது. ஓ எலக்ட்ரிசிட்டி பேனல், எலக்ட்ரிசிட்டி கேபிள் இஸ் நீடடா. ஓகே கேபிள் வேணும் போல் தலைவனுக்கு. கேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலாம். கிச்சனுங்க, கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்குது. காய்கறி வச்சு சமைக்க மாட்டாங்க போலங்க, வேறு எதையோ வச்சு சமைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரத்தம் மட்டும்தான் இருக்குது. ரத்த குழம்பு வைப்பாங்கங்க, வத்த குழம்பு வைக்க மாட்டாங்க. ஓகே போகலாம். வராளோ ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஒருவேளை கீழ் ஃப்ளோரில் நடந்துட்டுருக்காளா என்னென்னு தெரியல. இது என்னதுங்க அடுப்பா, அடுப்பெல்லாம் திறந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றா திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராயர் இருக்குது. ஓகே ஒன்றும் இல்லை. இதில் ஏதாவது இருக்குதா, ஏதோ இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ வந்துருவாளோன்னு பயமாக இருக்குதுங்க. கடிச்சிருச்சு ஸ்மால் கேபிள். இங்கே ஏதோ எலிப்பந்து மாதிரி இருக்குது. ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். இதுக்குள்ளே போய் அவ்வளோ மாதிரியே இருக்குதுங்க. ஒரு செகண்ட் அந்த செடியை பார்த்து வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. தக்காளி செடி நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவள் இல்லை செடி தான், பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு என்ட்ரி கொடுத்துட்டா. அப்படியே சூனியக்காரி உன்னோட சூனிய ரூம்குள்ளேயே நான் இறங்கிட்டேன்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். இந்த கேபிளை எப்போ வேணால் போய் போடலாம். பட் ஆனால் இப்போ போய் அவகிட்ட மாட்டினோம் அப்படின்னா அவன் நம்மளை போட்டுருவா இல்லையா. ஸோ அதனால் க்ளோசட்டுக்குள்ளேயே பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். இந்த கேபிளை கொண்டு போய் அப்புறமா போட்டுக்கலாம். ஓகேவா, எங்கெங்கே காணும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிப்போம் ஒவ்வொன்றா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை கொண்டு போய் ஃபஸ்ட்டு போ. ஐயோ என்னடி நீ எங்கே இருப்பேன்னு பார்த்துட்டே இருப்பியா. கரெக்டாக வெளியே வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறா. சத்தியமாக பயந்து போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோருக்குள்ளே போயிடலாம். அந்த கேலட்டை நன்று பார்க்கும்போது நம்ம உள்ளே பூந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவள் விரட்டி வருவா. இப்போ அவள் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் ஆகக்கூடாதுங்க. அவள் பார்க்கும்போது ஹைட் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் ஹைட் ஆனீங்கனாலும் திறந்து நம்ம மண்டையை பொழுந்துருவா. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ இந்த கேபிளை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி டப்பாவில் போட்டு விட்ருலாம். ஸோ அந்த டப்பாவில் போட்டுட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்து என்னங்க இவ எங்கேருந்து வரானே தெரிய மாட்டேங்குது. இப்படி வந்து அடிச்சானா அடியே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா அடி, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு இரு. இப்படி வந்து சின்ன பையனை பயமுறுத்தினேன்னா நான் பாவம் இல்லையா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் டே, லாஸ்ட் டே வந்தா என்ன, ஃபஸ்ட் டே வந்தானே சுனாப்பானா பயப்படாதரா தைரியமாக இரு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிளை போய் எடுக்கணும். கேபிளை அவன் நம்மளை எங்கே புதைச்சாலும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் இருக்கும். எங்கெங்கே நம்ம உழுந்தோம்,
கரெக்டாக அந்த ட்ராப் டோர்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை அடிச்சா, ஓகே அந்த கேபிள் எங்கெங்கே போட்டோம் மறந்துடுச்சே, ஓ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த கேபிளே எடுத்துடலாமா? நிற்கிறாங்க, அந்த நிற்கிறாங்க, வாசலில் நிற்கிறாங்க. ஐயோ ஜவுளி கடை பொம்மை மாதிரி நிற்கிறாளே, வராளா? வரா பாரு, வரா வரா பூச்சாண்டி. ஓகே உள்ளே போயிடலாங்க, உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். நேராக போகவே மாட்டேன், செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகவே மாட்டேன். பிகாஸ் அந்த முட்டு செந்தில் மாட்டியாக வேணும், மொத்து மொத்துன்னு மொத்தினதெல்லாம் ஞாபகம் வந்து போகுமா இல்லையா? ஓகே இந்த லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பயமும் கிடையாது, நன்று வருவாங்க கண்டிப்பாக. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டு இருப்பா, அப்பப்போ போய் அவள் வந்து சூனியம் வேற பண்ணிட்டு அழிகிறா. ஓகேங்க வராளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நன்று இருக்கியாடி, எனக்கு என்னமோ அவள் இருக்கிற மாதிரி தெரியலை, ஆனால் இவளை நம்பி வெளியே போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா? ஓகேங்க ஒரே முடிவாக எடுத்து வெளியே போயிடலாம். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஸ்கூல் தான். ஓகே இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கேபிளை தேடி வர போகணுங்க, அந்த கேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர தெரில. ஓகே கேபிள் எங்கே இருக்குது, இந்த கேபிளை எங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர ஞாபகம் இல்லைங்க. ஓகே எல்லா ரூம்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இதுதான் கிளாஸ் ரூம், ஒரு காலத்தில் எப்படி இருந்த கிளாஸ் ரூம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த டோர் தான். அப்போ ஐயோ ஐயோ வந்துட்டாங்க எங்கே, இதெல்லாம் சத்தியமாக நியாயமே கிடையாது. ஒரு சின்ன கேப்பு கூட கொடுக்காம கதவு திறக்கிற இடத்துல நின்னா என்ன அர்த்தம்? ஓகே அனத சான்ஸ், ஓ 15 காயின் கொடுத்து அனத சான்ஸ் கிடைக்குமா? வேணாங்க எனக்கு 3 லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் டேவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட அடி வாங்கி செத்துட்டோம், கேமே ஓவர் ஆயிடுச்சுங்க. எனக்கு என்னடி பார்த்துட்டு இருக்கிறேன், பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கிறாங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்கிறா. ஓ மாஸ்க் போட்டு விட்றா, தேங்க்ஸ் டி, கொரோனாக்காக மாஸ்க் போட்டு விட்றா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பண்ண போகிறா, அவ்வளோ தான் தள்ளி விட்டாங்க ஏதோ பாதாள குழிக்குள்ள, அவ்வளோதான் நம்மளை போட்டு உயிரோடு வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டா கேம் ஓவர் ஆயிடுச்சு. விடமாட்டேன்டி, உடனே சத்தியமாக விடமாட்டேன், திரும்பவும் நான் விளையாடுவேன், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட மாட்டக்கூடாது. போன வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் கதவு திறக்கும் போதும் கீழேயும் கபோர்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருந்து நம்மளை பிடிச்சிட்டா. இந்த வட்டம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டே 1 தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்துட்டோம். ஐ எம் சூனாப்பானா, ஐ எம் கோயிங் டு பி குட். நீ எத்தனை தடவை எழுதி போட்டாலும் உன் சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன். ஸோ நான் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்க தான் போகிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த கேபிள் எடுக்கலாம், கேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் தேடலாம். கேபிள் எங்கே இருக்குன்னு மேலே இருக்கும், ஆமாம் ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் புரிஞ்சு போச்சு. வேமா போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டி அதில் போடணும், போட்டால் கரண்ட் வந்துடும். ஓகே போகலாம், இதுக்குள்ளே தானங்க, இந்த ரூம்குள்ளே தான் இதோ இருக்குது அந்த எலக்ட்ரிசிட்டி. ஓகே அந்த கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும். எங்க அந்த உட்காந்துருக்காங்க அங்கே நன்று, அடி உண்மையிலே நீ சூனியக்காரி தானே அடி, பேருக்கு சொன்னால் உண்மையிலேயே உட்காந்து சூனியம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப டேஞ்சரான ஆள் போல. ஐயோ எங்கெங்கே கேபிள், அதோ இருக்குது கேபிள், கேபிள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேமா போய் கண்டிப்பாக வருவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போகலாம். டே டப்பா பயலுகளா தள்ளி போங்களா, வந்துட போகிறான் ஓகே வேற லெவலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அந்த நன்னு எங்கிட்டு கூடி வருவான்னு வேற தெரில. அந்த ஒன்ட்டாக பாருங்கள் செல்லக்குட்டி, கரெக்டாக நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி வரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த கேபிளை இப்போ போட முடியாதுங்க, கண்டிப்பாக இந்த குழிக்குள்ளே திரும்பவும் குதிச்சிடலாம். அவள் மேலே இருக்கிறாங்க, இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சான்ஸாக யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம மேலே போயிடலாம். அவள் கிச்சனுக்குள்ளே போய் சுற்றி முடிச்சு வெளில வரதுக்குள்ளே இந்த கேபிளை மட்டும் போய் போட்டு விட்டு வந்துடலாம். இங்கே ஏதோ ட்ராப் டோர் இருக்குது, இது என்னங்க இது? ஓ இது இந்த ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் போல், அவள் வருவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிக் லாக்கர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழிஞ்சிக்கலாம். ஓகே ஒளிந்து கொள்வோம், அவள் வர்ற மாதிரி தெரில. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவகிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டோம். ஸோ சூனாப்பானவை பற்றி அவள் என்ன நினைப்பா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவக்கூடாது. இந்த வட்டம் ஒரு தடவை கூட சாவாமல் கேமை முடிச்சு. சாரி கைஸ் என்னாச்சு அப்படின்னு தெரில, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பவும் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிறேன். ஓகே ஓகே நம்ம எடுத்த கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுலாம். யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஸ்டோர் த கரண்ட். ஓகே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து விட்டது. இப்போ உள்ள வேறு நமக்கு தேவையானது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ரூம்குள்ளே போய் செம்ம தில்லா வெளியே போயிடலாம். ஸோ இப்போ அந்த அங்கே எக்ஸிட் பண்ணுற இடத்துல ஒரு சுவிட்ச் இருந்துச்சு வந்து பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை திரும்ப போய் போடணும். பட் ஆனால் நம்ம அந்த அங்கே எடுத்த சத்தம் கேட்டு அவள் கண்டிப்பாக நம்மளை பின்தொடர்ந்து வருவா. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம். வராளா அப்படின்னு தெரில, பட் ஆனால் அவளோட சவுண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டடக்கு டடக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்பவே பயங்கரமான சூனியக்காரியாக தான் இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா. அவளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இவ எங்கேருந்து வருவா அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் திடீர்னு கதவை திறக்கும் போது கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிறா, கதவை திறக்கும் போது கதவுக்கு உள்ளே நிற்கிறா. ஸோ இந்த மாதிரிலாம் பயமுறுத்துனா யாராக இருந்தாலும் பயந்தான் போவோம். கண்டிப்பாக ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா சத்தியமாக பயந்து போயிடுவீங்க. ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அவுட் விட்டு வெளியே போகலாம்.
வெளியே அந்த நாய் இருக்குமா அப்படின்னு வர தெரியல. இல்லைங்க ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவளோட தொல்லை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கரண்ட் வந்தனால இப்போ அந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போட முடியும். ஸோ அந்த மெயின் டோர் பக்கத்தில் போய் அந்த பச்சை கலர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு வந்துடலாம். எக்ஸிட் வே அவுட்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக திறக்குதுங்க. வேறு லெவலு கதவு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நகைக்கடை டோர் மாதிரி திறக்குது. ஐயோயோ டே என்னடா இது, கதவுக்குள்ளே இன்னொரு கதவு போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவு இருக்கடா, ஏதோ ஜம்ப் ஆப்ஷன் இருக்குதுங்க. ஓ, இந்த ரூம்குள்ளே வர்றதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சி சுவிட்சை போட்டு அந்த கதவை திறந்தது எல்லாமே இந்த ரூம்குள்ளே வர்றது தான். ஆக்சுவலாக இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க. ஸோ அந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்லாம் திறந்து, ஓ இதுக்கும் பஞ்ச் ஆஃப் கீஸ் வேணும். அடே அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் எங்கடா இருக்குது, ஒரு கீயாவது கொடுங்கடா, நீங்கள் அவ்வளோலாம் கொத்தாலாம் கொடுக்க வேணாம், உன்னையாச்சும் கண்ணில் காட்டுங்கடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரூம்குள்ளே இருக்கிற பொருளை எடுக்கணும் அப்படின்னா ஒரு விளக்க மாறு தேவை. இது விளக்க மாறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக ஒரு விளக்க மாறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். அந்த விளக்க மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருக்கிற அந்த முக்கியமான பொருளை நம்மளால் எடுக்க முடியும். இது என்னங்க ரூமு, ஏதோ வித்தியாசமாக இருக்குதே, ஓ வெளியிலலாம் தெரியுதுங்க, ஓ இது அந்த கார்டனா இல்லை என்னன்னு தெரில, இங்கே ஏதோ மூடி இருக்குது, செப்டிக் டேங்காடா? ஆமாடா, உண்மையிலேயே செப்டிக் டேங்க் தான் நினைக்கிறேன். இல்லைங்க, ஏதோ ஏணிப்படிலாம் இருக்குது, வேறு லெவலில் ஏதோ புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அடே, ஸ்கூல் நடத்துகிறீங்களா இல்லை வேறு எதுவும் நடத்துகிறீங்களாடா? சுரங்கப்பாதையிலேருந்து உள்ளே என்னென்னமோ இருக்குது, ஏதோ சீக்ரெட் பேஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஐயோயோ, என்னென்னமோ படம்லாம் இருக்குதுங்க, ஓ இதெல்லாம் க்ளூஸ்னு நினைக்கிறேன். அடே, படிக்கட்டுலாம் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பட் ஆனால் திடீர்னு இந்த சந்துக்குள்ளே முட்டு சந்துக்குள்ளே வந்தா அப்படின்னா சத்தியமாக பயந்தே போயிடுவோம். எங்கே ஓடுறது அப்படின்னு கூட தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு வெளியே போகணுங்க. என்னதுடா இது, ஏதோ ஓட்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லையா, இது பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தானங்க இப்போ வந்தோம், இல்லையா வேறு வழியா? கப்பு ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு கிழிச்சு அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கிறானுங்க. இது எந்த வழி அப்படின்னு வர தெரியல. எனக்கு என்னமோ இதை பார்த்தாலாம் அந்த ஒரு ஜெயில் ஃபீல் தாங்க வருது. சத்தியமாக ஒரு ஸ்கூல் ஃபீலே வரமாட்டேங்குது எனக்கு. இந்த நன்னுக்காரி பயங்கரமான கில்லாடியாக இருப்பா போல். நம்ம ஸ்கூலை ரொம்பவே வித்தியாசமான ஒரு பயங்கரமான சூனியம் பண்ணுற இடமா மாற்றி வச்சுருக்காங்க அந்த சூனியக்காரி. ஆனால் கடவுளே, தெரியாமல் வந்து இந்த இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டோம், வெளியே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. உள்ளே வச்சு சமாதி ஆக்கிடுவாள் கொஞ்ச நேரத்தில் அந்த நன்னு. ஓகே, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் பார்ப்போம், ஏதோ வழி இருக்க மாதிரி தாங்க இருக்குது. பட் நான் மேலே ஏற முடில, அதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து திணறிட்டு இருக்கிறேன். மேலே ஏறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. இதுக்கு மேலே வந்து வந்தாச்சு, வேறு லெவல். அதோ இருக்குதுங்க ஒரு குட்டி எழுப்பு வந்து, இது வழியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். வந்துச்சுங்க லிட்டு, வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓ, ஸ்கூலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டோம். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? எதுக்கு, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஒழியணும்? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஸோ அந்த விளக்கமாறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் தேடலாம். இங்கெல்லாம் லாக்கர் எதுவுமே இல்லைங்க. அதோ காயின் இருக்குது, இந்த காயினை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வட்டம் நம்ம திரும்ப வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டோம், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துறக்கூடாது. ஓகே, இந்த டோருக்குள்ளே இருக்கா? இல்லைங்க, அதை வந்துட்டா வேற லெவல் ரீச் எல்லாம் குட்டி. இதை தான் எதிர்பார்த்தேன் நான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கீங்க. டைமை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறா இவன். நம்ம கொஞ்சம் மறந்தால் கூட கரெக்டாக வந்து போடுறதுலேயே அடிச்சு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக, இன்றைக்கும் ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. திரும்பவும் செத்தோம் அப்படின்னா காரி துப்பிட்டு போயிடுவீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த கேமை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்டாடே அந்த விளக்கமாத்த எங்கே தாண்டா ஒழிச்சு வச்சுருக்கீங்க, சொல்லி தான் தொலைங்கலேண்டா. ஆனால் உண்மையிலேயே உலக வரலாற்றுலேயே ஒரு விளக்கமாத்துக்காக இப்படி ஒருத்திக்கிட்ட விளக்கமாத்தடி வாங்கிட்டு ஓடுறது நானாக தான் இருப்பேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்கு எங்கே ஏதோ கடிச்சிருக்குதுங்க, ஏதோ கம்பு கடிச்சிருக்குது. ஓகே, அந்த விளக்கமாறு கிடைக்கலன்னா என்ன, விளக்கமாரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கம்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அந்த வந்துட்டாங்க அந்த நன்னு. இந்த நன்னுக்கிட்ட இருந்து இப்படி நாக்குத்தில் நான் ஓடுறதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க மக்களே. ஓகே, இந்த விளக்கமாரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சியை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவகிட்ட இருந்து தப்பிச்சு இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். நம்ம ஒழியிறது அவள் பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக வாக் பண்ணி போயிடுவா. ஸோ போகிறாளா? இல்லைங்க, போல அவள் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வரல, கேஷுவலாக அப்படியே அந்த பக்கமாக வாக் பண்ண போயிட்டா போல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போகலாம். போய் அந்த விளக்கமாற, ஐயோ வந்துட்டாங்க, என்னடி நீ இந்த வரத்து வர? ஆனால் ஒன்னடி சூனியக்கார கேள்வி, என்ன இந்த பாடு படுத்துகிற பற்றியா? உன்னோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பாக வருவான்,
இதுக்கு இன்னொருத்தன் வெளிலேருந்து வரணும், நானே இருக்கண்டி. இந்த சூனாப்பானா உன்னோட கதையை இன்னைக்கு முடிக்கிறேன். என்னோட கடைசி நாளில் உன் கதையை முடிச்சுட்டு சும்மா கெத்தா மாசா இந்த ரூமை விட்டு, ஐ மீன் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறேன்டி. பாரு பாரு, ஓகே, இந்த விளக்கமாறுக்கு பதிலாக ஒரு குச்சி எடுத்தோம், எங்கே இருக்குது? ஆ, தோ இருக்குது. உள்ள சூனியம் பண்ணிட்டு இருப்பா, அவளை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? வரலான்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இதை எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம். ஸோ இது என்னதுன்னு தெரில, ஏதோ கம்பு மாதிரி இருக்குது. ஸோ விளக்கமாறு யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணலாமா? வந்துட்டாலே வந்துட்டாலே சூனியக்காரி வந்துட்டாலே, ஓகே, ஓட்டத்தை பிடிச்சிடலாங்க. இன்னொரு தடவை அவகிட்ட அடி வாங்கி செத்தோம் அப்படின்னா திரும்பவும் அந்த எலக்ட்ரிசிட்டியை போட்டு கேபிளை கண்டுபிடிச்சி சொப்பப்பா எவ்வளவோ வேலையாயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து அந்த சூனியக்கார கிளவிக்கிட்டு இருந்து தப்பிச்சிடலாம். எங்கள் நீங்கள் பட்டுக்கு இவன் அறுத்துட்டு இருக்கிறான், வீடியோ முடிய ரொம்ப நேரம் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் வீடியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிச்சிருவேன், கண்டிப்பாக முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிந்து விடும். ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிருங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாம். ஸோ அந்த ரூமில் போய் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நேரமாக சொல்லணும்னு இருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிடுறேன். ஸோ விளக்க மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. தோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதவு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான ஏதாவது குச்சியை வச்சு தட்டணும். ஐயோ ஐயோ, சுற்றியில் தெரியுதுங்க, அத்த அடியே போய் உஞ்சிக்கலாம் உஞ்சிக்கலாம். அதுவும் வந்துட்டா வந்துட்டா, நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்க திறந்துட்டாங்க, திறந்து மண்டையை கட்டி போட்டுட்டா அவ்வளோதான், கேம் ஓவர் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்மக்கிட்ட காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை யூஸ் பண்ணி நம்மளால் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் எடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாஸ்ட் டே இருக்குது. ஸோ இதுதான் கடைசி நாள், இதில் செத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னும் 15, ஏங்க 35 காயின் இருந்துச்சு, 15 போச்சுன்னா மிச்சம் 20 இருக்கணுமே, இன்னும் 5 தான் இருக்குது. அடே புரிஞ்சு போச்சுடா உங்கள் ஊழல், ஏன்டா அடே திரும்பவும் நான் காயின் வர தேடணுமா? ஆமாம், காயின்லாம் ஒரு தடவை சாவுறனுக்கு தானே, நம்ம தான் இனிமேல் சாவ போகிறதே இல்லையே. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவக்கூடாது. ஸோ அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக சாவக்கூடாதுங்க, செத்தாக தான் அந்த காயின்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம சாவமலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டோரையும் திறந்து அந்த விளக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிடலாம். விளக்க மாதிரி இல்லை. ஸோ அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. ஸோ விளக்க மாதிரி தான் கண்டிப்பாக வேணும் போல், இந்த குட்டிலாம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டோர்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலாம். மொத்தமே ஒரு 10-15 டோர் தான் இருக்க போகுது, அதுலேயும் ஆல்ரெடி நிறைய டோரை திறந்துட்டோம். அப்படி எங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கிறான் அந்த சூனியக்கார கேள்வி? ஒருவேளை மாறிக்கிட்டே இருக்குமோ, அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணிடுவாளோ, ஓகே, அவள் வராத வராமல் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக போய் எல்லா இடத்தையும் தேடிடலாம். இங்கே ஐயோ முட்டு சந்தா, ஓகே, மாடியில் ஒன்று தான் நினைக்கிறேங்க, மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் போய் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதோ ஒரு டோர் இருக்குது, பட் ஆனால் அது பஞ்ச் ஆஃப் கீஸ் கேட்குமே. கிளாஸ் ரூம், ஓகே, இந்த கிளாஸ் ரூமுக்கு எங்கே இது வேறு ஏதோ கிளாஸ் ரூம்ங்க. ஓ, மான் மண்டலாக இருக்குதுங்க, அந்த கேம் மாதிரி, ஓகே. ஹெவி புக்கு புக்கெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுறது, லிட்டு, ஆ ஓகேங்க, ஏதோ சுரங்கப்பாதை இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலு கீழே கொண்டு போய் விட்டுரும், அது நமக்கு தேவையில்லை, அங்கே நமக்கு தேவையானது எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்திருக்கோங்க, பால்கனியிலேருந்து வேடிக்கை பார்க்கலாம் போல். மேலே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க, கீழே போய் தான் ஆகணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தேடி பார்த்தாச்சு முடிஞ்சளவுக்கு. அந்த லாக்கர் ஒன்று தான் இருந்துச்சு, அந்த லாக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளக்க மாறு கிடைக்கவில்லை. ஓகே, அந்த விளக்க மாறை தேடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கங்க, 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய கேமு, அந்த ஒரு விளக்க மாறுக்காக தக்காளி எவ்வளோ நேரம் தேட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அதை சொல்லணும் கண்டிப்பாக, பிகாஸ் எல்லா சாப்டருமே நான் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எல்லா சாப்டர் போட முடியும். இதோ இது வேறு லெவலு, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இதோ உள்ள ஒரு ஒன்று இருக்குதுங்க லாக்கரு, எவ்வாறே வேறு லெவலு, உண்மையிலேயே கடிச்சிச்சுங்க வழக்க மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். கீழே போகிறதுக்கு வழி எங்கெங்கே இருக்குது? சுரங்கப்பாதை வழியை போய் பார்ப்போம். கீழே சுரங்கப்பாதை எப்படினாலும் கீழே தானே போகுது, கிரவுண்ட் ஃப்ளோரில் சார் போகிற வழியில் என்னை பாதியில் விட்டுருங்க, என்னங்க கும் இருட்டாக இருக்குது. ஆ ஓகே ஓகே, வெளிச்சமாயிடுச்சு. ஓகே, சுரங்கப்பாதையில் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விடிபிள்ப்லாம் போட்டு வச்சுருக்கிறானுங்க. ஓகேங்க, போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கமாரை யூஸ் பண்ணி அந்த பொருளை எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்களை தப்பிக்க வைக்கிற மாதிரிலாம் நிறைய மோட் இருக்குன்னா கேள்விப்பட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம லாடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் லாட முடியும். காயின்ஸ் இருக்குது வேறு லெவலு. ஸோ இன்னொரு 5 காயின் இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிக்காததை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கக்கூடாது சத்தியமாக. ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட கேம் உங்களுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு தெரில, இந்த கேம் பிடிக்குமா அப்படின்னு தெரில. ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு, அப்போ தான் எனக்கும் தெரியும் கேமிங்கில் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்க மாற யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ எங்கெங்கே வந்திருக்கோம்? அந்த பாஸ்கெட்பால் ஸ்டேடியம் இது கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஓகே, இப்போ இதை போய் அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அப்படி அது என்ன தாண்டா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சஸ்பென்ஸ். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு, ஜம்ப். ஆ கும்தா, ஆ ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மேலே அதை திறந்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோ திறக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக திறக்குது, உள்ளேருந்து ஒரு பொருளும் கெட்டு விட்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள். டே என்னடா இது, பிஸ்கட் பாக்ஸா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பிஸ்கட் பாக்ஸுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பொருளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். அவள் வந்துடுவா, அதனாலலாம் ஒழிஞ்சிட்ருக்கேன், எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் ஒழிஞ்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த சத்தம் கேட்டுச்சு இல்லையா, ஸோ சின்ன சத்தம் கேட்டாலும் நம்ம சூனியக்கார கல்வி வந்து பார்த்தீங்கன்னா விறு விறுவிறுனு ஓடி வந்துடுவா. ஸோ இவ்வளோ பெரிய சத்தம் கேட்டிருக்கு, கண்டிப்பாக வருவா, வராமலாக போயிடுவா, இருந்தாலும் வர மாதிரி தெரில, ஓகே விறுவிறுனு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலாம். அடே இந்த பாக்ஸை எப்போ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா இதை நம்ம ஹைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடணும். ஸோ இந்த பாஸ்கெட் பால் அப்போ ஒரு பால்கனிக்கு போனோம் பார்த்திங்களா, பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு மேலே அந்த பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பால்கனியிலேருந்து இதை கீழே போட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிரும், உள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் நமக்கு கிடச்சிருங்க. உண்மையிலே உள்ள ஒரு பொக்கிஷம் தான் இருக்குது. அது என்ன பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கலாமா. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடைந்து விட்டது. ஓகே கீழே போகலாம். ஐயோ அங்கிட்டு போனால் அந்த கிளவியோட பயம் இருக்கும், இங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எந்த பயமும் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இங்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கேம் முடிய போகுது, ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் தான் முடிய போகுது. இது ரொம்ப 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 ஈஸியான சாப்டரு, அதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போக போக ரொம்பவே கஷ்டமான சாப்டர்லாம் வரும், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்க போதோ, என்னெல்லாம் நடக்க போதோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த பொக்கிஷத்தை எடுத்துருவோமா, உள்ள பூந்து போகலாம். ஏலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூந்து போகலாம். இதோ வந்துருச்சுங்க, ஈஸி. நேராக போய் ரைட் எடுத்து நேராக போனோம் அப்படின்னா பாஸ்கெட் பால் இல்லையா, இல்லைங்க சாரி, இதோ வந்துருச்சு, வந்து விட்டது, பொக்கிஷம் கிடைத்து விட்டது டடா. ஸோ பொக்கிஷனாக வேறு ஒன்றும் இல்லைங்க, மெயின் டோரோட சாவி தான். என்னடா இது இவ்வளோ சப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ டோரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திறந்துடுவோம், திறந்துட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேவா, வேறு லெவலே. ஸோ கதை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டோம். ஸோ மெயின் டோர் வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இருக்கிறதுலே ஈஸியான எஸ்கேப் இதான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டரு. ஸோ அடியே கிளவி அண்ணன் கிளம்புறேன் டி, வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சூனாப்பானா சூனா இடையில இந்த சூனியக்கார கிளவி ஈவில் நன்னோட சாப்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமே தான் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி போக போக தான் கேமும் ரொம்பவே டீப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதை ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரெண்டு தடவை கொண்டுட்டா. ஸோ இந்த சூனியக்கார கிளவியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மூணு நாள்லாம் பத்தவே பார்த்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 7-8 நாள் எடுத்துட்டோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்படியோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை தட்டு தடுமாறி எப்படியோ ஒரு வழியை இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த சாப்டர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல கேமில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் எம்கே. தேங்க்யூ ஸோ மச்.